Very good morning and welcome to Doctor on Call. Over Nalame Arogim Sarna Kilvigal, நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுதெரிஞ்சிட்டிருக்கீங்க. அந்த வகையில இன்னிக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்க கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில சைனஸ் சார்ந்த கேள்விகள் பல பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. பொதுவா சைனஸ் நோயாளி தவிர்த்து மத்தவங்களாம் நினைக்கக்கூடிய விஷயம், குளிர்காலம் இல்ல மழைக்காலம் இருக்கும் போது தானே சைனஸ் கொஞ்சம் பிரச்சனை அதிகமா இருக்கும், வெயில் காலங்கள்ல கொஞ்சம் காமனா தானே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் சைனஸ் நோயாளிக்கு மட்டும் தான் தெரியும், மார்னிங் எழுந்துக்கும் போதே ஒரு தும்பலோட தான் அவங்க நாளை தொடங்குவாங்க. அது மட்டும் இல்லாம வெயில் அடிச்சாலும் சரி குளிர் அடிச்சாலும் சரி தொடர்ச்சியா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். லைட்டா ஏதாவது ஒரு தூசி தும்பு மரத்துகள்கள் இது மாதிரியான விஷயங்களுக்கு கூட வந்துட்டு தும்பல் கொஞ்சம் அதுங்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம முகம் ஒரு மாதிரி வீக்கமாகவும் ஒரு மந்த தன்மையோடவே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் இருக்கா? பிகாஸ் சைனஸ் இருக்குன்னா அதுக்கு அலர்ஜிக்கான மாத்திரைகள் தான் தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருப்பாங்க. வேற மாத்திரைகள் எடுத்தாலும் இது கண்டினியூஸாக எடுக்கணுன்ற நிலைமை தான் இருக்கு. அப்படி இல்லாமல் இதை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வர முடியுமா? ஓகே, இப்போது சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பீனிசம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம குளிர்காலங்கள் இருந்தால் தான் சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படும், தும்மல் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது, இந்த சைனஸ் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அலர்ஜினால் ஏற்படக்கூடிய நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது அப்போ வந்து நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வெளியிலேருந்து வரக்கூடிய நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயம் வந்து நமக்கு உள்ளே என்ட்ராகும் பொழுது அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம முகப்பகுதிகளில் நம்ம சைனஸ் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம், அதாவது காற்று அறைகள் வந்துருக்கு, அந்த எலும்புகள் வந்து இணையக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு ஹோல் மாதிரி அறைகள் வந்துருக்கு. அந்த அறைகளில் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வெளியிலேருந்து போகக்கூடிய நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் வந்து அந்த காற்று அறைகளில் போய் நமக்கு தங்கி அங்கே வந்து நமக்கு ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி கோழைகள் வந்து நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். அப்போது அதை தொடர்ந்து தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிறது, தும்மல் வந்து அடிக்கடி வந்து ஏற்படுறது, மூக்கு அடைப்பு வந்து ஏற்பட்டு இருக்கிறது, மூக்கில் வந்து ஒரு விதமான அரிப்புகள் வந்து நமக்கு ஏற்படுறது, கண்களில் வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுறது. இந்த மாதிரி நமக்கு குளிர்காலங்களில் மட்டும் இல்லாமல் அலர்ஜினால் உடலுக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் வந்து நமக்கு உள்ளே என்ட்ராகும் போதும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு முகப்பகுதிகளில் தலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தி இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீனிச நோய்களை நமக்கு வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளியிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு தூசி புகை இந்த மாதிரி வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்பொழுது உடனே வந்து அவங்களுக்கு மூக்கில் வந்து அந்த வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த ஃபாரின் பாடி வந்து உள்ளே போயிட்டு நமக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த வெளித்தள்ளுறதுக்காக அது வெளிவராமல் நமக்கு மூக்கு தண்டுவட பகுதிகளில் நம்மளுடைய அந்த காற்று அறைகளில் போயிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இரிட்டேட் பண்ணி ஒரு விதமான வீக்கத்தை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதுதான் வந்து மூக்கு தண்டுவட பகுதிகளில் நம்ம சதை வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம், நேசல் பாலி மூக்கில் வந்து சதை வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுமாதிரி தொண்டை பகுதிகளையும் நமக்கு வந்து இரிட்டேஷன் ஆகும்பொழுது நமக்கு அங்கேயும் ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்படும் போது நமக்கு டான்ஸ்லைட்டிஸ் தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி புகை தூசி இந்த மாதிரி போகிறதோடு தொடர்ந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வந்து க்ளீன் பண்ணுறாங்க, இப்போ வந்து டஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து அவங்களுக்கு தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நார்மலாக வந்து சமையல் பண்ணும்போது ஒரு சில நெடி வந்து நமக்கு வந்து ஏறுது அப்படின்னா அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து உடனே வந்து அந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கு வந்து இரிட்டேட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா தும்மலை வந்து ஏற்படுத்தும், மூக்குலேருந்து வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு நார்மலாக காமன் கோல்டு வந்து இருந்துகிட்டே இருக்கும், ரெக்கரண்ட்டாக வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும், அதை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சளி தொந்தரவுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்னு சொல்கிறோம், நமக்கு நுரையீரல் சிஸ்டம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அது வந்து அப்பர் லோயர் அப்படின்னு ரெண்டு பகுதியாக நம்ம பிரிக்கும் பொழுது நமக்கு மேல் பகுதிகளில் தலைப்பகுதிகளில் முகப்பகுதிகளில் ஏற்படக்கூடியதை நம்ம வந்து சைனசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதே அதுக்கு அடுத்த லோயர் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நுரையீரல் ஏற்படக்கூடிய சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து ஆஸ்மா கண்டிஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து இந்த சைனசைட்டிஸ் வந்து நமக்கு அலர்ஜினால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து நாட்பட்டு நம்ம வச்சுட்டே இருக்கோம், அதை தொடர்ந்து ஒரு காமன் கோல்டு வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்குது, அது சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதுக்கடுத்து லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் நமக்கு நுரையீரல்லையும் சுவாச பாதைகள்லையும் வந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ பொதுவாக வந்து சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதோடு தொடர்ந்து அவங்களுடைய முகப்பகுதிகளே வந்து வீக்கம் வந்து நமக்கு இருக்காரு, அந்த காற்று அறைகள் வந்து எந்த பகுதிகள் இப்போ கண்ணுக்கு கீழே மூக்குக்கு சைடில் நெற்றி புருவத்தில் இங்கெல்லாம் வந்து நமக்கு அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்பட்டு
முகம் முழுவதுவே வந்து ஒரு தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித வீக்கத்தோடு இருக்கும். நார்மலாக வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறாங்க இல்லை முகத்தை வந்து டச் பண்ணுறாங்க அப்படின்னாலே ஒரு விதமான வலிகள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தொடர்ந்து இப்போ எந்திரிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:00 10:00 வரலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அடுக்கு தும்மல் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 முறை இல்லை ஒரு 50 முறை கூட வந்து ரிப்பீட்டடாக வந்து தும்மல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தும்மல் ஏற்படும் பொழுது முகம் முழுவதுமே வந்து நமக்கு வந்து செவந்து கண்லேருந்து வந்து நீர் வடிகிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்களில் மூக்கு தண்டுவட பகுதிகள்லாம் ஒரு விதமான அரிப்புகளை வந்து ஏற்படுத்தி எப்பொழுதுமே வந்து கை வச்சு அவங்க வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான அந்த தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து வெளியேறாமல் உள்ளேயே வந்து தேங்கி இருந்து மூச்சு நமக்கு சுவாசம் வந்து சரியாக வந்து எடுக்க முடியாமல் மூக்கு அடைப்புகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அந்த மூக்கில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சினால் ப்ராப்பராக வந்து நமக்கு சுவாசிக்க முடியாத அளவுக்கு வாய் வழியாக வந்து மூச்சு விட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நாட்பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு அந்த ரெண்டு மூக்கு துவாரங்கள்லேயும் வந்து நமக்கு அந்த சதை வளர்ச்சி வந்து அதிகமாகும் பொழுது நமக்கு தொண்டை பகுதிகளையும் வந்து சளி வளர்ச்சி வந்து அதிகமாயிட்டு ஒரு சில பேருக்கு வந்து டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ இந்த மாதிரி எந்த விதமான அந்த உணர்ச்சிகள் வந்து இல்லாத நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு வந்து அந்த பாதிப்புகள் இருக்கும். இதை வந்து நம்ம சரியாக கவனிக்கலை அப்பப்போ மட்டும் ஏதாவது அலர்ஜி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த மூக்கு அடைப்புகள் வந்து குறையும், கொஞ்சம் ப்ரீத்திங் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், தும்மல் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ மூக்குலேருந்து வந்து நீர் வடைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா அது மட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது தொடர்ந்து வந்து அவங்க டெய்லி வந்து ஒரு மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதுக்கு பேசிக் காரணம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்காக நம்ம நாடி பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது பித்தம் அதாவது நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதில் வந்து நமக்கு பித்த நாடி வந்து அதிகமாக இருக்கும் அதை தொடர்ந்தும் அதை தொடர்ந்து நமக்கு கப நாடியும் வந்து நமக்கு கொஞ்சம் மேலோங்கி இருந்துச்சு அப்படின்னா இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ பித்தம் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் நமக்கு பாடி ஹீட்டு மூளை சூடு இதை தான் வந்து நம்ம உடலில் வந்து நமக்கு பித்தம் வந்து அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்கிறோம். உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது எப்படி வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூளை சூடு ரொம்ப பாடி ஹீட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து தேங்க ஆரம்பிச்சு இப்போ நார்மலாக தலைக்கு குளிச்சாலே அந்த நீர் வந்து நமக்கு வந்து அப்சர்வ் ஆகி அந்த காற்று அறைகளில் நமக்கு அந்த கோழைகளை வந்து அதிகப்படுத்தி விடும். இப்போ பாடி ஹீட்டை வந்து குறைக்கணும், உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான அந்த பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளும் வந்து உள்ளுக்கு எடுத்து ஒரு சில வழிமுறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோழைகள் அந்த கபம் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அலர்ஜினால் ஏற்படக்கூடிய சைனசைட்டிஸ் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, உடல் உஷ்ணத்தை வந்து தொடர்ந்து நமக்கு அது இந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக தொடர்ந்து வந்து ஏற்பட்டுட்ருக்கு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி அந்த நோய்க்கான காரணம் என்ன இப்போ சொன்ன மாதிரியான காரணத்தை வந்து நம்ம சரி பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து நம்ம சைனசைட்டிஸை உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் வந்து நம்ம வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான காரணம் உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு அதுக்கடுத்து வந்து நம்ம பாடி ஹீட் வந்து நம்ம அதிகமாகாமல் வந்து பார்த்துக்கிற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸை வந்து நம்ம முழுவதுமாக வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது தான் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அந்த சைனசைட்டிஸ் வந்து முழுமையாக வந்து சரியாகுது, திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். இப்போ மூக்கு பகுதிகளில் தொண்டை பகுதிகளில் நமக்கு சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நிறைய பேர் வந்து உடனே வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுறோம். இப்போ சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த அந்த கோழைகள் வந்து நமக்கு சேர்ந்திருந்து அந்த சதை வளர்ச்சி அந்த வீக்கம் மட்டும் நமக்கு வந்து கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நேசல் பாலிப்பு இல்லை வந்து டான்சிலைட்டிஸ் அந்த இதை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதற்கான காரணம் உடல் உஷ்ணமோ இல்லை வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணாமல் அந்த வீக்கத்தை மட்டும் அந்த சதை வளர்ச்சியை மட்டும் நம்ம வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு வந்து அந்த மூக்கில் வந்து சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்படுறதுக்கு தொண்டை பகுதிகளில் வந்து சதை வளர்ச்சி வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நேசல் பாலிப்பு நமக்கு சதை வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்லை தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சியாக இருக்கட்டும் எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் மிக எளிமையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம உள்ளுக்கும் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாக நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு உள்ள தேங்கி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதை வளர்ச்சி தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி எல்லாமே வந்து எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் சாதாரண எளிமையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். திரும்பவும் அந்த சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்படாமல் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம்
அப்படின்னா அந்த காரணத்தை வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த சைனஸ் தொந்தரவுகளாக இருக்கட்டும் இல்லை சதய வளர்ச்சியாக இருக்கட்டும் நமக்கு திரும்ப ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் கருப்பசாமி. எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? மதுரைக்கு பக்கத்துல திருமங்கலத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக சார். மேடம், உங்க வயசு என்ன சார்? 63. ஓகே, டாக்டர் நேபில் தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். இது மேடம், இப்ப நான் ஆட்சி மாதம் 25ஆம் தேதி கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டேன். சரி, ஓகே, போட்டு 10 நாள் 15 நாள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, 10 15 நாள் கழிச்சு ஒரு மாதிரி மூச்சு தண்டல் இருக்கிற மாதிரி இருக்குமா? சரி, ஓகேங்க ஐயா. மூச்சு வாங்கி வருவதில் கொஞ்சம் சிரமமா இருக்கு. சரி, திருப்பி போய் அங்க ஆஸ்பத்திரியில போய் காமிச்சேன். சரி, அவங்க கொரோனா டெஸ்ட் எங்க சொன்னாங்க, அது நெகட்டிவ்னு வந்துருச்சு. சரி, ஓகேங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்து இது எனக்கு பிபி இருக்கு. பிரஷர் செக் பண்ணாங்க, அப்புறமா இசிஜி செக் பண்ணாங்க. சரிங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க, எல்லாமே நார்மல் தாங்க. சரி, ஓகே, நார்மல் சொல்லி இதுக்கு மேல இங்க டெஸ்ட் கிடையாது, இதுக்கு மேல நீங்க மதுரை ஜிஹெச்ல தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகேங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒரு 10 மாத்திரை சின்ன சின்ன மாத்திரையை கொடுத்து நைட் நைட்டு வந்து அதை சாப்பிட்டு பாருங்க நாங்க. சரி, அதுக்கப்புறம் பக்கத்துலயே வந்து இங்க கவர்மெண்ட் ஹோமியோபதி ஆஸ்பத்திரி இருக்கு. சரிங்க ஐயா. அவங்ககிட்ட வந்து சொன்னேன், அவங்க வந்து என்ன ஊசி போட்டீங்க? கோவிஷீல்டு போட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்து ஒரு மாத்திரை சில சிறப்பு மாதிரி மருந்து கொடுத்து சாப்பிடுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. வாக்கிங் போங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. சரிங்க ஐயா. இப்ப அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், சில நேரம் நல்லா இருக்கு, சில நேரம் அந்த மூச்சு வாங்குறது கொஞ்சம் சிரமமாவே இருக்கு. நுரையீரலுக்கான எக்ஸ்ரே வந்து எடுத்து பாத்துருக்காங்க, அதுவுமே வந்து நார்மலா தான் இருக்கு. ப்ளஸ் COVID-19 டெஸ்ட்டும் வந்து செக் பண்ணி வந்து உங்களுக்கு நெகட்டிவ்னு தான் வந்திருக்கு. நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் சரியாக இல்லை, மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு கேஸ்ட்ரைடிஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு செரிமானம் வந்து சரியாக ஆகலை, இல்லை வந்து சாப்பிட்ட உடனே வந்து மூச்சு வாங்குற மாதிரியான தொந்தரவுகள் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் எடுத்துகிட்ருக்கக்கூடிய அந்த மருத்துவமுறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அவங்க சொன்ன மாதிரியே வந்து மைல்டு வாக்கிங் வந்து போகலாம், டெய்லி வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். இப்போ காலையில் ஒரு 20 மினிட்ஸ் அல்ல ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு பயிற்சி பிராணாயாம முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். அதுக்கடுத்து நல்லா வந்து டைஜஷன் ஆகிற மாதிரியான எளிமையாக வந்து நமக்கு செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த சீரக சூரணம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், சீரகத்தை வந்து லைட்டாக வந்து இளம் பருப்பாக வந்து வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரெஷர் மருத்துவமுறைகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தால் கூட அதுக்கு சரியான முறையில் குறையில இல்லை வந்து நமக்கு நார்மலாக வந்து மெயின்டைன் ஆகலை அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இந்த சீரக பொடி வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது காலையிலையும் நைட்டும் நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும், நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக வந்து போக ஆரம்பிக்கும். அந்த நம்ம அகத்தை வந்து உடலை வந்து நமக்கு சீர்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து சீரகத்தில் இருக்கும். அதனால் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையுமே வந்து நீங்கள் சீரக பொடி மட்டும் ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அந்த மூச்சு வாங்குற தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சார். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் உங்களுக்கு உங்கள் நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, ஆல்ரெடி எடுத்துருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க, மருத்துவ ஆலோசனைகளும் வந்து கொடுப்பாங்க சார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சார். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? டெய்லி தொண்டையில வந்து சளி பிடிக்குங்க மேடம். ஓகே சார், உங்க வயசு என்ன? அதுக்கு அது என்னாலும் தெரியல, டெய்லி மார்னிங் பிடிக்குது, என்ன வந்தாலும் வர மாட்டேங்க, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குமா? ஓகே, உங்க வயசு என்ன சார்? ஏஜ் வந்து 64. ஓகே, பேசலாம்.
வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு டெய்லி மார்னிங் வந்து தொண்டையில சளி பிடிக்குது. இப்படி நாள் வரமாட்டேங்க தொண்டையில, டெய்லி எப்படி என்ன உப்பு தண்ணி குடிச்சாலும் வரமாட்டேங்குது. சரிங்க ஐயா, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குமா? உங்க ஆர்ஜி ஆயிடாதுல்ல. ஓகேங்க ஐயா, இப்ப எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு? ரொம்ப நாளா இருக்கு மேடம். சரி, ஓகே. சாப்பிட்ட உடனே அந்த சளி தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு தொண்டை பகுதிகள் அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குங்களா, இல்ல தூங்கி எந்திரிக்கும் போது இருக்குங்களா? சரிங்க ஐயா, இப்போ சளி தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இருக்கு, தொண்டை பகுதிகளில் இருக்கு, ஆனா வந்து வெளியில வரமாட்டேங்குது. இப்ப வந்து ஹாட் வாட்டர்ல உப்பு போட்டு வந்து கார்கல் பண்ணா கூட அந்த சளிகள் வந்து எனக்கு வெளியேறல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. 64 வயது அப்படிங்கறதும் சொல்லியிருந்தீங்க. இப்போ நமக்கு த்ரோட்ல வந்து அப்பப்போ வந்து கோழைகள் வந்து சேருது அப்படின்னா நமக்கு சுவாச பாதைகள்ல, நுரையீரல்ல நமக்கு கோழைகள் வந்து இருக்கும். அதை வெளியேற்றும் பொழுதுதான் நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு தொண்டை பகுதிகளை வந்து ஒரு விதமான இரிட்டேட் பண்ற மாதிரி நமக்கு இருக்கும். அந்த கோழைகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்து ஏற்படாம இருக்கும். இப்ப வீட்டுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா அந்த சளிகள் வந்து கரைச்சி நமக்கு வந்து வெளியேற்றுறதுக்கு ஆடாதோட இலை கஷாயம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். டெய்லி மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 30 ml வந்து கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். பாடாதோட இலை வந்து ஒரு 10 இலை வந்து எடுத்துட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை பாயில் பண்ணிட்டு நாலில் ஒரு பங்கா வந்து சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும். அதை வந்து வடிகட்டிட்டு ஒரு 50 ml வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 30 ml-50 ml வரலையும் அந்த ஆடாதோட இலை கஷாயம் வந்து டெய்லி மார்னிங் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நுரையீரல்ல சுவாச பாதைகள் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து கரைச்சி நமக்கு வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோழைகள் வந்து திரும்ப திரும்ப எதனால வந்து உங்களுக்கு சேருது, ஏன் வந்து தொண்டை பகுதிகளை நமக்கு வந்து அந்த இரிட்டேஷன் வந்து நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம வந்து கவனிக்கிறோம். பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ஆடதொட இலை கஷாயம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சைனசைட்டிஸ், ஆஸ்துமா, நார்மலாக ஏற்படக்கூடிய நமக்கு காமன் கோல்டு, இந்த மாதிரி நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து டைஜஷன் சரியாக இல்லை, மந்தம் வந்து வயிற்றில் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு குடல்களில் வந்து கோழைகள் வந்து உருவாகி தான் நமக்கு நுரையீரலில் வந்து சேர ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து நமக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தூங்கி எந்திரிக்கும் போது தொண்டை பகுதிகளில் நமக்கு வந்து சளிகள் வந்து சேர்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக 150 வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாத்தா, மகன், பேரன் அந்த மாதிரி வந்து பரம்பரையாக வந்து நம்ம இந்த மாதிரி சைனஸ், ஆஸ்துமா அந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த சளி தொந்தரவுகள் இது எல்லாத்துக்குமே வந்து எந்த விதமான பஃபோ, இன்ஹலர்ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், இல்லை வந்து நர்வ் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட காலையில் ஒரு 3 to 4 months வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வெளியேற்றிட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கணும் போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். திரும்பவும் நமக்கு அந்த சைனசைட்டிஸ், வீசிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஏற்படாமே வந்து பார்த்துக்க முடியும் சார். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்க, நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாம் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கிருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அந்தியூர் பக்கத்துல இருந்து கூப்பிடுறோம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? இப்போ இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி, சைனசைட்டிஸ் இதை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க நார்மலாக வந்து வீடு டஸ்டிங் பண்ணாலே எனக்கு வந்து தும்மல் வந்து ஏற்பட்டுருது. இப்போ ஏதாவது மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது, அலர்ஜிக்கான விஷயங்கள் வந்து எடுக்கும்பொழுது அப்போ மட்டும் உங்க வந்து தும்மல் ஏற்படுறதோ, இல்லை வந்து மூக்கிலேருந்து வந்து நீர் வடிகிறதோ வந்து குறையுது, திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
வெளியிலேருந்து எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு டஸ்ட்டில் வந்து புகையில் போகிறோம், இப்போ எல்லாருமே வந்து வீடு வந்து டஸ்டிங் பண்ணுறோம். ஒரு சில பேருக்கு மட்டும் ஏன் வந்து தும்மல் ஏற்படுது அப்படின்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு அந்த வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த டஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு உள்ளே போயிட்டு இரிட்டேட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி தும்மல், மூக்கிலேருந்து வந்து நீர் வடிகிறது, இந்த மாதிரி பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்குது. இப்போது வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ திப்பிலி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா, அது கூட வந்து மிளகு, சுக்கு, இது வந்து 50-50 கிராம் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து திரிக்கடுகு அப்படின்னு வந்து சொல்லுவோம். சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூணும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே ஒரு 3 கிராம் வந்து தேனில் வந்து குழச்சி நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக நமக்கு வந்து உள்ளேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நல்லா இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு விட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நார்மலாக வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ சளி தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா நமக்கு விட்டமின் சி வந்து தேவை. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் லேகியம் அப்படின்னே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது கூட வந்து நீங்கள் வாங்கிட்டு உள்ளுக்கு வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக நார்மலாக ஆரம்பிச்சிருமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு டஸ்ட் அலர்ஜி, அலர்ஜினால் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாமே அப்பப்போ மட்டும் அலர்ஜிக்கான மருத்துவ முறைகள், மாத்திரைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தொடர்ந்து வந்து 3 வருடங்களாக 5 வருடங்களாக வந்து தொடர்ந்து இருக்குது அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப அதுக்கு அடுத்து நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று அறைகளையும் நமக்கு வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சு வீசிங் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி வந்து கொண்டு போய் விட்டுரும். அதனால் ஆரம்ப நிலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதற்கேற்ற மாதிரியான நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு சைனசைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்மா கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், நமக்கு முழுமையாக வந்து சரியாயிடும். திரும்பவும் அந்த வந்து பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நியர்பையாக ஈரோட்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜினால் தொடர்ந்து வந்து 20 வருடங்கள் 30 வருடங்கள் அந்த மாதிரி வெறும் அலர்ஜிக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நார்மலாக இருக்காங்க. இதுவரையிலும் அந்த பாதிப்புகள் வந்து திரும்பவும் அவங்களுக்கு வந்து தும்மல் ஏற்படுறதோ, இல்லை வந்து அலர்ஜிஸ்னால அவங்களுக்கு வந்து மூக்கிலேருந்து வந்து நீர் வடிகிறதோ, அந்த மாதிரி எந்த விதமான பாதிப்புகளும் வந்து இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், நான் மதுரையிலிருந்து பேசுறேன். என் பேர் வந்து தனலட்சுமி. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என் பொண்ணு வந்து, என் பொண்ணு பேர் வந்து ஜான்சி தேவி. ஓகேம்மா, அவங்களுக்கு வந்து இப்ப வந்து ஒரு 2 மந்த்ஸா வந்து ஒரு அலர்ஜி மாதிரி தும்மலா இருக்கு. ஓகே, அவங்க வயசு என்னம்மா? 20 வயசு. ஓகேம்மா, பேசலாமா. வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பொண்ணு பேர் வந்து ஜான்சி தேவி, அவங்களுக்கு 20 வயசு ஆகுது. சரிங்கம்மா, சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 மாசமாவே அலர்ஜி மாதிரி தும்மலா இருக்கு. சரி, ஓகேப்பா. காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ஒரு தும்மலா இருந்தது, அதனால டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம். ஒரு 2 மாசமா மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. ஆனா இப்ப மாத்திரை சாப்பிட்டாலும் அது மறுபடியும் அந்த மாதிரி தும்மல் வந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகேங்கம்மா. மூக்கிலேருந்து வந்து நீர் வடிகிறதோ, இல்லை வந்து அரிப்புகளோ அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? அந்த மாதிரினா இல்லை, மூக்கில் உள்ள வந்து ஒரு மாதிரி நம்ம நம்மனு இருக்கிறார் அப்படி. சரி, ஓகேம்மா. இப்போ எரிச்சல் இருக்குங்களா? சரி, ஓகே. இப்போ 2 மாசமாக தான் இந்த அலர்ஜி தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது ஓகேவாக இருக்குது, திரும்பவும் அந்த தும்மல் இந்த மாதிரி வந்து ஏற்படுது. இப்போ நீங்க சொன்னீங்க தும்மல் மட்டும்தான் இருக்கு, காலையில தூங்கி எந்திரிக்கும் பொழுது நமக்கு அடுக்கு தும்மல் மாதிரி வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து மூக்கு உட்புறத்துல வந்து ஒரு விதமான அரிப்புகள் மாதிரி வந்து இருக்கு, இரிட்டேஷன் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ வெளியிலேருந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் நமக்கு போகும்பொழுது, ஒரு சில பேர் வந்து இப்போ ஏசி வந்து யூஸ் பண்றோம், அப்போ அந்த ரூம் வந்து நம்ம ஃபுல் க்ளோஸ்டா வந்து வைக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மைன்யூட் டஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு
மூக்கு துவாரங்கள் வழியாக நம்மளுடைய வாய் வழியாக நம்ம தூங்கும்போது நமக்கு உள்ளே போயிட்டு அந்த காற்று அறைகளில் போய் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தி நமக்கு கோழைகளை வந்து சேர்க்க ஆரம்பிக்கும். நம்ம அதை வந்து நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக நமக்கு என்ன பண்ணும், இயற்கையாகவே நமக்கு அந்த தும்மல் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த காற்றறைகளில் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லை, நல்லா ஃப்ரீயாக வந்து இருக்குது, ஏர் மட்டும்தான் வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படின்னா நமக்கு தும்மல் தொந்தரவுகளோ இல்லை வந்து அரிப்புகளோ இல்லை வந்து மூக்கிலேருந்து வந்து நீர் வடிகிறதோ அந்த மாதிரி எந்த தொந்தரவுகளும் இருக்காது. உள்ளே போய் அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து வெளியேற்றுறதுக்காக நமக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது இது வந்து நமக்கு சைனசைட்டிஸ் ஆன ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சைனஸ் தொந்தரவுகள் தான். இப்போது இந்த சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு தும்மல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தும்மல் குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு தேங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கடுத்து நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா மூக்கிலேருந்து வந்து நீர் கொட்டுறது, மூக்கில் வந்து சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்படுறது, அதுக்கப்புறம் நமக்கு தொண்டை பகுதிகளில் ஒரு விதமான இரிட்டேஷன் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ 20 வயது தான் வந்து சொல்லியிருந்தீங்க, இப்போ ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு வந்து நார்மலாக இருக்கா, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கவனிச்சுட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து அவங்க மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போது வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அந்த நம்ம நார்மலாக செக்கில் ஆட்டின கோக்கனட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து ஹீட் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு அதில் பூங்கற்புறம் வந்து போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த பூங்கற்புறம் தேங்காய் சேர்ந்த அந்த ஆயிலை வந்து ஒரு 2-5 drops வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து போட்டு ஒரு 2 days once வந்து ஸ்டீம் எடுத்துகிட்டே வந்தாங்க, வேது பிடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னாவே அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் இது மூணு மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து காலையில் ஒரு அரை ஸ்பூன், நைட்டு 1/2 ஸ்பூன் வந்து தேனில் வந்து குழச்சி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் வந்து எடுத்துக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். நமக்கு அந்த ஒரு மாதிரி இரிட்டேஷன் வந்து இருக்குது, அரிக்கிற மாதிரியான தொந்தரவுகள் வந்து இருக்குதுன்னு சொன்னீங்களே அதையும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் திரும்ப அந்த அலர்ஜிஸ் வந்து ஏற்படுது, இல்லை வந்து நமக்கு பிளட்டில் வந்து IgE அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, அதை தொடர்ந்து வந்து நமக்கு அலர்ஜி வந்து ஏற்பட்டுருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ முறைகளும் மருத்துவ ஆலோசனைகளும் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் பெருசாக பயப்படணுங்கிற அவசியம் இல்லைம்மா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சைனஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணி ஒரு நிமிடம் இணைப்பில் வெயிட் பண்ணி டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சைனஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்துட்டு அலர்ஜி அப்படின்றது தான் அதற்கான ஒரு முக்கியமான விளக்கமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அலர்ஜின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாருமே சொல்லக்கூடியது வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய அலர்ஜிகள் தான் அதிகமாக சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருக்குது, இல்லை நான் வந்துட்டு அன்றைக்கி ஆயில் பாத் எடுக்கும் போது எனக்கு கொஞ்சம் அலர்ஜி அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட உணவுகள், குளிர்ச்சியான உணவுகள் அலர்ஜி அதிகமாகுது. அதே மாதிரி நார்மலா வந்து தலைக்கு குளிச்சாலே அந்த சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்றது. நமக்கு பேசிக்கா வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமா இருக்கும். இப்ப நார்மலா எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி வச்சு நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டு நம்ம மூடிட்டோம் அப்படின்னா ஒரு 10 minutes கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த மூடியோட பின்புறத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீர்த்துளிகள் மாதிரி நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நமக்கு உடலில் வந்து மூல சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உஷ்ணம், பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம நார்மல் வாட்டர் வந்து நம்ம குளிக்கிறோம் அப்படிங்கும்போது தலைக்கு வந்து நம்ம குளியல் வந்து பண்ணுறோம், எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த உஷ்ணத்தினால் நமக்கு அந்த தலை பகுதிகளில் இருக்கக்கூடிய, முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து போயிட்டு நீர் வந்து நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு வந்து இந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்க்கு நமக்கு அன்னைக்கு தலைக்கு குளிக்கிற அன்றைக்கி வந்து மூக்கில் இந்த நீர் வடிகிறது, தலை பாரம் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து இருக்கிறது, அந்த நீர் போய் நமக்கு அந்த காற்று அறைகளில் சேர்றதுனால
தலை வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறது, தலைவலி வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து அதனாலேயே வந்து சைனசைட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ் வந்து தலைக்கே வந்து குளிக்காமல் 15 நாளைக்கு ஒரு முறையிலோ மந்த்லி ஒன்ஸோ அந்த மாதிரி தான் வந்து தலை குளிப்பாங்க. அப்போ வந்து இன்னும் வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகி அங்கே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோழைகள் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் நமக்கு வந்து உள்ளேயே வந்து தேங்கி நமக்கு தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ சைனசைட்டிஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதற்கான காரணம் வந்து நமக்கு அந்த உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த தலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு வந்து கரைஞ்சி நுரையில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தலைக்கே குளிக்காமல் இருக்கும்பொழுது உள்ளே வந்து அந்த கோழைகள் வந்து தேங்கி நமக்கு வெளியேறாமல் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு இரிட்டேட் பண்ணிவிட்டு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இப்போ சைனஸ் பேஷண்ட்ஸ் வந்து நார்மலாக வந்து தலைக்கு குளித்தாலே எனக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, தலை பாரம் இருக்குது, தலைவலி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்ம ஆல்ரெடி வந்து பாரம்பரியமாக இப்போ நம்ம பாட்டிகள் நம்ம ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயம்தான். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மாற்றும் பொழுது அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இப்போ இன்றைய காலகட்டத்தில் ப்ளஸ் நமக்கு பொல்யூஷனும் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த சைனசைட்டிஸ்க்கான பேஷண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்காங்க. இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி வந்து எனக்கு சைனஸ் தொந்தரவு இருக்குது, ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கான வாரம் ஒரு முறை வந்து நம்ம எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடல் உஷ்ணமும் வந்து குறைய ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ எண்ணெய் குளியல் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம ஆயில் பாத் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாகி நமக்கு தலைவலியோ தலைபாரமோ ஏற்படாமல் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா நம்மள பாட்டிகள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய விஷயங்கள் தான். நல்லெண்ணெயில் வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பூண்டு, சீரகம், ஓமம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நல்லெண்ணெயில் வந்து போட்டு நல்லா வந்து அதை ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இளம் வெதுவெதுப்பாக வந்து இருக்கும் பொழுது இளம் சூடாக இருக்கும் பொழுது நம்மளுடைய உஷ்ணம் அதிகமாக வெளிப்படக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உச்சம் தலைப்பகுதி, நம்மளுடைய தொப்புள் பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், நம்மளுடைய ஆசனவாய் பகுதி, மோஷன் போகக்கூடிய இடம், இங்கே எல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இப்போ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, ஆல்ரெடி எனக்கு சளி தொந்தரவுகள் இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நார்மல் இளம் சூடான தண்ணியில் வந்து குளிச்சுட்டே வந்தாங்க, அன்னைக்கு வந்து பகல் தூக்கம் வந்து நம்ம தவிர்த்துட்டோம், ரொம்ப செரிமானமாகிறதுக்கு கஷ்டமான உணவுகள் வந்து எடுக்காமல் எளிதான உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு உடல் உஷ்ணமும் வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த சைனஸ் வீசிங்கில் இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகளும் நமக்கு வந்து ஈஸியாக அந்த கோழைகள் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக இருக்கிறவங்க ஒரு 1/2 hour வந்து நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் குளியல் வந்து எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னாவே நமக்கு உடலில் வந்து நெய்ப்பு பசையும் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும், நமக்கு உடல் உஷ்ணமும் வந்து குறைய ஆரம்பிக்கும், நமக்கு உடலில் நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் நமக்கு வந்து ப்ராப்பராக நடக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படாது. நமக்கு நம்ம உச்சம் தலையில் வந்து நம்ம ஆயில் பாத் வச்சு நம்ம எண்ணெய் வச்சு வந்து எண்ணெய் குளி எடுக்கும்போது நமக்கு பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஹார்மோனும் நமக்கு ரெகுலராக ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிச்சு அதோடய வேலைகள் வந்து எல்லா மெட்டபாலிசமும் ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நார்மலாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து சைனஸ் வீசிங் ஆஸ்தமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து எண்ணெய் குளியல் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு பெரும்பாலான தொந்தரவுகள் வந்து நம்ம வந்து ஏற்படாமையும் நோய் நிலைகள் வந்து நமக்கு ஏற்படாமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், உங்க பேர் என்ன சார்? முகமது இஸ்மாயில். எனக்கு வயசு 60. ஓகே சார், உங்களோட சந்தேகம் என்ன? எனக்கு மூக்கு வந்து அரைச்சிக்கிறதுக்கு சாப்பிடும் போது எனக்கு மேக்சிமம் ஒரு ரொம்ப நாளாவே இந்த மூக்கு சாப்பிடுற உணவு சாப்பிடுறப்ப தண்ணி மாதிரி தண்ணி மாதிரி வரும். சரிங்கய்யா, மூக்குல. ஆமா, அப்ப மூக்கு வந்து இப்ப வந்து அரைச்சிக்கிட்டு இருந்தா அடிக்கடி விக்ஸ் மூக்குல நைட்டு படுக்கும் போது மூக்குல விக்ஸ் வச்சுக்கிட்டே நான் படுத்துட்டு இருக்கேன். சரிங்கய்யா. ஆனா இப்ப மேம் சொன்ன விஷயம் போலாமா எனக்கு ஓரளவுக்கு நான் புரிஞ்சிருக்கேன். எனக்கு இப்ப சரிங்க.
மூக்கில் வந்து நமக்கு சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்படுறது, தொடர்ந்து தான் நமக்கு மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்படுறது, அதுலேருந்து வந்து மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுறது, இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது. இப்போது அந்த குழைகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம், இப்போ சதை வளர்ச்சி அப்படிங்கும்பொழுது அந்த மெலிதான அந்த மியூக்கஸ் லேயரில் வந்து உள்ளே போய் குழைகள் வந்து சேர்ந்துருக்கும், அதுதான் வந்து நமக்கு சதை வளர்ச்சி மாதிரி வந்து தெரியறது. இப்போது வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூக்கு அடைப்புகள் வந்து குறைக்கிறதுக்கு, அந்த சதை வளர்ச்சிகள் வந்து நல்லா சுருங்கி நமக்கு வந்து நார்மலாகிறதுக்கு, அந்த கோழைகளை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு திரும்ப திரும்ப மூக்குலேருந்து நீர் வடிகிறதோ, இல்லை வந்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு வந்து மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிறதோ, மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்படுறதோ, அதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா விராலி மஞ்சள், அதாவது குச்சு மஞ்சள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு அதை வந்து விளக்கெண்ணெயில் வந்து நீங்கள் வந்து நினச்சிட்டு, அதாவது விளக்கெண்ணெயில் அந்த மஞ்சளை வந்து நீங்கள் நினச்சிட்டு விளக்கெண்ணெய் இட்டு அந்த திரி போட்டு அந்த விளக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குச்சு மஞ்சளை வந்து நீங்கள் காமிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு புகை வந்து நமக்கு வந்து எழும்ப ஆரம்பிக்கும். அந்த புகையை வந்து நீங்கள் இந்த ரெண்டு சைடு மூக்கு துவாரங்களையும் நல்லா வந்து இன்ஹேல் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மூக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சிகள், அந்த அடைப்புகள் எல்லாமே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மூக்கில் இருக்கக்கூடிய அந்த நீர் வடியக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து வாரம் ஒரு இரண்டு முறை வந்து இந்த விராலி மஞ்சள், அதாவது குச்சி மஞ்சள் புகை வந்து நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மூக்கு பகுதிகளில் ஏற்படக்கூடிய நேசல் பாலிப், சதை வளர்ச்சி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்கிறோம். அதாவது நம்ம தைல வகைகள் வந்து நம்ம ரெண்டு மூக்கு துவாரங்கள்லையும் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து நம்ம விட்டு அந்த நாசி துவாரங்கள்லையும் நமக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ், நமக்கு வறும சிகிச்சைகள் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு திரும்பவும் அந்த கோழைகள் வந்து சேராத, உள்ளே வந்து தேங்கி நமக்கு சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்படாத மாதிரி நம்ம உள்ளுக்கும் வந்து ஒரு சில எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையில் கூட நீங்கள் நேரில் போயிட்டு உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை வந்து எடுத்துக்கலாம் சார், பயப்படாதீங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? திருமங்கலக்குடியிலிருந்து ஜோதி பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 34 ஆகுது. ஓகே, பேசலாமா? வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. நான் ஜோதி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுகள்? பாத்துருக்கீங்களா? ஏற்படுது. இப்போ மருத்துவ முறைகள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரத்தப்போக்கு வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிடும். திரும்ப ஏதாவது நீங்கள் ஹார்மோன் மாத்திரைகள் அந்த மாதிரி எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ எந்த விதமான மருத்துவ முறைகள் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிது, 2 ஒரு முறை அந்த மாதிரி வந்து போக ஆரம்பிச்சிருது. இப்போது நமக்கு மாதவிடாய் அப்படின்னாவே நமக்கு இயற்கையாகவே ஒரு 30 ஒரு முறை, இல்லை ஒரு 28 ஒன்ஸ் வந்து நம்ம அப்பப்போ கழிவுகளை வந்து நம்ம வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கிறோம். அப்படி இல்லை, நமக்கு உள்ளே தேங்கியே இருந்துச்சு அப்படின்னா தான் இப்போ 4 ஒரு முறை வந்து பீரியட்ஸ் போகும்பொழுது அந்த உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு வெளியேறும்பொழுது நமக்கு ரத்தப்போக்கு வந்து அதிகமாகாமல் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கிறது. இப்போ வந்து கர்ப்பப்பையில் வந்து அந்த சினைப்பைகளில் நமக்கு நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கு, பிசிஓடி வந்து இருக்குது, நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது அந்த கட்டிகளை வந்து கரைச்சி வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சினைப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளை வந்து நம்ம கரைச்சி நமக்கு பீரியட்ஸ் வழியாகவே நம்ம வந்து வெளியேற்றிக்கலாம். இப்போ ஒரு
பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெகுலர் பண்ணுற மாதிரியான கர்ப்பப்பையை வந்து நல்லா தூண்டிவிட்டு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் நமக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் எவ்ரி மந்த் 30 நாளைக்கு ஒரு முறை 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும். அது வழியாகவே அந்த சினைப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளையும் வந்து கரைச்சி நம்ம வந்து வெளியேற்ற முடியும். இப்போ பிசிஓடி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வந்து அறுவை சிகிச்சை, லாப்ரோஸ்கோப்பி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் லாப்ரோஸ்கோப்பி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அந்த நீர்க்கட்டிகள் வந்து ரொம்ப பெரிதான அளவுகளில் இருக்கோ அதை மட்டும்தான் ரப்சர் பண்ணி விடுவாங்க. உள்ள மற்ற சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கடுத்து திரும்பவும் நமக்கு வந்து பெரிதாக ஆரம்பிக்கும். அப்போ திரும்பவும் வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற கண்டிஷன்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிருவோம். அதனால் இப்போ இரெகுலர் பீரியட்ஸ் வந்து நம்ம ரெகுலர் பண்ணிவிட்டு அது வழியாகவே அந்த கர்ப்ப சினைப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளை வந்து கரைச்சி அந்த பிசிஓடி கண்டிஷன்ஸ் எல்லாமே எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் இயற்கையான முறையிலே நம்ம வந்து வெளியேற்றிக்கலாமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கலர்ச்சிக்காய் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஒரு கலர்ச்சிக்காய் 4 மிளகு சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் வந்து இளம் வெந்நீரில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வாங்க. அப்படிலாம் தேனில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பைக்கான ஸ்கேன் கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அனுப்புனீங்க அப்படின்னா எந்த அளவுகளில் வந்து நீர்க்கட்டிகள் வந்து இருக்குது, ரெண்டு சைடு சினைப்பையிலையுமே வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அப்பப்போ மட்டும் அந்த ஹார்மோன் மருத்துவ முறைகள் வந்து எடுத்து பீரியட்ஸை வந்து நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிரும். ஆனால் உள்ளே வந்து அந்த நீர்க்கட்டிகள் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து இல்லாமல் நாட்பட்டு போச்சு அப்படின்னா அதுக்கடுத்து லாப்ரோஸ்கோபி கண்டிஷன்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ், நமக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சினைப்பையில் ஏற்படக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள், யுட்ரைன் ஃபைப்ராய்டு, கர்ப்பப்பை நார்த்திசு கட்டிகள், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள்லேயே எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் எந்த அளவுக்கு அந்த கட்டிகளோட அளவுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம், ஒரு 3-4 பீரியட்ஸ் வந்து நமக்கு ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது வழியாகவே அந்த கட்டிகள் வந்து கரைஞ்சி நமக்கு நார்மலுக்கு வந்துடும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நார்மலாக இருக்காங்கம்மா, திரும்பவும் அந்த நீர்க்கட்டிகள் வந்து ஏற்படாமல் அந்த இரெகுலர் பீரியட்ஸில் எந்த விதமான பாதிப்புகளும் வந்து ஏற்படாமல் இருந்திருக்காங்க, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிங்க அப்படின்னாலும் நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம், நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், நான் மன்னார்குடி சுதா பேசுகிறேன். ஓகேம்மா. ஓகே ஃபைன். உங்களோட சந்தேகம் என்னம்மா? எனக்கு 3 டவுட்ஸ் இருக்கு மேடம். எனக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்ல செஸ்ட்க்கு கொஞ்சம் மேலையும் பேக் சைடு ஷோல்டர்ஸ்ல எனக்கு தேமல் இருக்கு, சின்ன சின்னதான் அழுக்கு தேமல் சொல்றாங்க. அது இருக்கு. ரெண்டாவது வந்து பொடுகு இருக்கு. இந்த ஃபோர் ஹெட்ல சின்ன சின்ன ஹேர் வளரும்ல, அந்த இடத்துல எனக்கு பொடுகு இருக்கு. பேட்ச் பேட்ச்சா இருக்கு. இப்போ புரிஞ்சோம்னா அப்படியே கொட்டுது. தேர்ட் டவுட் என்னன்னா பீரியட்ஸ் வந்து 2 டேஸ் தான் ஆகுது. தேர்ட் டே வந்து ரெகுலரா வந்துகிட்டு இருக்கோம
வயசா இருக்கு எனக்கு. இப்போ தலைப்பகுதிகள்ல பொடுகு இருக்குன்னு சொன்னீங்க, அது வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கா இல்ல தோல் மாதிரி வந்து உரியுதுங்களா? அது வந்து அப்படியே பவுடர் மாதிரி, பவுடர் போட்ட மாதிரி இருக்கு. ஈரமான இடத்துல பவுடர் போட்டா அப்படியே அப்படியே ஒட்டிக்கும் அந்த மாதிரி. ஓகே, சரி, ஓகேம்மா. இப்ப எவ்வளவு நாளா இந்த மாதிரி பொடுகு தொந்தரவுகள் இருக்கு? கொஞ்ச நாளா இருக்கு மேடம், ஒரு 1.5 months தான் இருக்கு. ரொம்ப முடி கொட்டுது. சரி, ஓகேப்பா. இப்போ பொடுகு தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பவுடர் ஃபார்ம்ல வந்து இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க ஈரமான இடத்துல வந்து நம்ம பவுடர் போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எனக்கு இருக்கு, பேச்சஸ் வந்து இருக்கு, அந்த முன் நெற்றி பகுதியில வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்ப அது வந்து நம்மளுடைய கழுத்து பகுதிகளில், நம்மளுடைய நெஞ்சு கோழிக்கு பக்கத்துல, பின்னாடி ஷோல்டர்ல, இங்கெல்லாம் வந்து படும்பொழுது தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உடலில் வந்து படும்பொழுது அங்கேயும் வந்து நமக்கு வந்து பேச்சஸ் மாதிரி வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்போ சொன்னீங்க இல்லையா, பிரஸ்ட்டுக்கு கீழே முதுகுப்புறத்துலாம் எனக்கு வந்து பேச்சஸ் இருக்குது, தேமல் மாதிரி வந்து இருக்குது. அதோட இம்பேக்ட் தான் வந்து உங்களுக்கு உள்ள இங்கே நமக்கு கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய, முதுகு பகுதியில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள். இங்கே டேண்ட்ரஃப் வந்து ரெகுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, அதை வந்து நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது வந்து ஷெட் ஆகி அங்கேருந்து வந்து விழுந்து அங்கே வந்து நமக்கு பேச்சஸ் வந்து ஏற்படுத்தாமல் இருக்கும். அதுக்கடுத்து இரகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதாவது ரெகுலரான பீரியட்ஸ் தான், ஒரு 30 days once வந்து வந்துடுது, ஆனால் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 2 நாட்கள் தான் வந்து அந்த ரத்தப்போக்கு வந்து இருக்குது, 3rd day வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து நமக்கு
ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறையறது தொடர்ந்தும் நமக்கு சத்து குறைபாடு வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து ரத்தப்போக்கு வந்து ரொம்ப குறைவான அளவுகளில் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு முறை வந்து ஹீமோக்ளோபின் அளவும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பொடுகு தொந்தரவுகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து குறையணும். அந்த பேட்ச் மாதிரி நமக்கு அடுத்து இது சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன பேட்ச் மாதிரி நமக்கு வந்து உருவாகி செதில்கள் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிச்சிடும். மீன் செதில்கள் மாதிரி ஸ்கேல்ப் சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு வந்து போக ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு உடல் முழுவதுமா இப்போ ஃப்ரண்ட்ல நமக்கு நெஞ்சு பகுதிகளில் முதுகு பகுதிகளில் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கை கால்களில் வந்து நமக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அகத்திக்கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து அது கூட வெந்தயம் வந்து இது ரெண்டும் வந்து எடுத்துக்கலாம். அகத்திக்கீரையும் வெந்தயமும் வந்து நீங்கள் வெந்தயத்தை வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு அகத்திக்கீரையோடு நல்லா வந்து அரைச்சி அந்த சாரை வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய தலைப்பகுதிகளில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த நெஞ்சு குழிகளில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் முதுகு புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் இங்கே எல்லாமே வந்து அந்த அகத்திக்கீரையும் வெந்தயம் சேர்ந்து அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா உங்களுக்கு உடல் உஷ்ணமான உடல் அப்படின்னா இங்கே ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா அந்த அகத்திக்கீரை வெந்தயம் பேஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது அங்கே வெளியில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உள்ளுக்கு வந்து முறையாக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து நினைக்கிறது என்னென்னா சாதாரண பொடுகு தானே ஏதாவது வந்து ஆயிலோ இது வந்து ஏதாவது ஷாம்போ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து நம்ம மாற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம். அது வந்து அப்போ மட்டும் நமக்கு வந்து வெளியில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். திரும்பவும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிரும். அதை சரியாக நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது அது ஸ்கேல்ப் சோரியாசிஸ் கண்டிஷன்ஸாக நமக்கு வந்து போக ஆரம்பிச்சிருது. அதனால் நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பணியில் டேண்ட்ரஃபாக இருந்து அதுக்கடுத்து அது சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் ஆகி நமக்கு உடல் முழுவதுமே வந்து பரவி வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஹீமோக்ளோபின் லெவலும் ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் அளவுகளில் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி அந்த இரகுலர் அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து எதனால் குறையுது அப்படின்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மா, நீங்கள் இணைப்பில் தான்மா வெயிட் பண்ணுறீங்க, உங்களோட சந்தேகம் என்னமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும் போது இணைப்பில் வெயிட் பண்ணாமல் உங்களோட சந்தேகங்கள் தொடர்ச்சியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? மூர்த்தி, மதுரையிலிருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? என் பையனுக்கு. அவரோட வயசு? வயசு 25. ஓகே சார், பேசலாம். டாக்டர் அனைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. மூர்த்தி, மதுரையிலிருந்து பேசுறேன். சரிங்க சார், சொல்லுங்க, என்ன தொந்தரவு இருக்கு? பையனுக்கு வயசு 25. சரிங்க ஐயா. ஒரு 2-3 வருஷமாக ஒரு மாசம் 2-3 மாசத்துக்கு ஒருக்கா வந்து திடீர்னு உடம்புல அலர்ஜி மாதிரி தடிப்பு தடிப்பா வந்துருது, மூஞ்சி தலை உடம்பு பூரா. சரிங்க ஐயா. போய் ஊசி போட்டா என்னென்னமோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்துட்டேன். பார்த்து ஊசி போட்டா ஒரு நாள்ல சரியா போயிருது. சரி, திரும்ப என்ன ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் அது மாதிரி வருது. ஊசி போட்டு மாத்திரதா சரியா போகுது, தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு ஒரு 3-4 வருஷமாக. சரிங்க ஐயா. அரிப்புகள் ஏற்படுங்களா அப்போ? எப்பயாவது ஒரு முறை வந்து நமக்கு தடிப்புகள் வந்து ஏற்படுது, அரிப்புகள் வந்து ஏற்படும் பொழுது நம்ம ஸ்கிராச் பண்ணோம், அதாவது வந்து நம்ம சொரியும் பொழுது நம்ம எந்த மாதிரி வந்து ஸ்க்ராச் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு அந்த பேச்சஸ் வந்து தடிப்புகள் மாதிரி நமக்கு உடல் முழுவதும் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏதாவது டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷனோ வந்து எடுத்தால் நமக்கு வந்து குறைஞ்சிருது, திரும்ப அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு திரும்ப வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். IgE லெவல் அலர்ஜிக்கான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம நார்மல் பண்ணுவோம். ரத்தத்தை வந்து நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த ஸ்கின் வழியாக ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உணவுகளில் ஏதாவது எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஸ்கின்ல அரிப்புகளோ தடிப்புகளோ வந்து ஏற்படுதா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கவனிச்சுட்டு நமக்கு ஒவ்வாமையான உணவுகளும் நம்ம வந்து தவிர்க்கணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு அருகம்பல் கஷாயம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து அருகம்பல் வந்து எடுத்துட்டு ஒரு வெற்றிலையில் வந்து அந்த நடு நரம்பு வந்து நீக்கிட்டு அந்த ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க. 4 மிளகு சேர்த்து ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 ல் 1 பங்கா நல்லா சுண்டை காய்ச்சிட்டு ஒரு 50 ml வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் வந்து எடுத்துக்க சொல்லலாம்.
ஒரு 1 வீக் வந்து தொடர்ந்து இந்த அருகம்புல் கஷாயம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். திரும்ப ஒரு 3 டேஸ் இல்லை ஒரு 5 டேஸ் வந்து கேப் விட்டுட்டு திரும்பவும் அந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வந்து பிளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும், அந்த அலர்ஜிஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஒரு முறை வந்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதாவது இஎஸ்ஆர் லெவல் வந்து எந்த அளவில் இருக்குது, ஐஜிஇ லெவல் வந்து எந்த அளவுக்கு அந்த அலர்ஜிக் டெஸ்ட்லாம் நமக்கு வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு திரும்ப திரும்ப அலர்ஜிஸ் வந்து ஏற்படாமல் இருக்கும். நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அர்டிகேரியா கண்டிஷன்ஸ், ஒவ்வாமை கண்டிஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுது, அப்போலாம் நமக்கு சோரியாசிஸ் ஸ்கின்ல ஏற்படக்கூடியது, இல்லை எக்ஸிமா கண்டிஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கான பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணி வெளியேற்றுற மாதிரியான அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு அதுக்கடுத்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த அர்டிகேரியா கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐஜிஇ லெவலும் நமக்கு நார்மலுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் சார். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட மருத்துவமனை மதுரையில் கூட நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம், டாக்டர்ஸ் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? ஹலோ, ரோஹிணி மனைலிருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்குதாமா. உங்க வயசு? வயசு 40 வயசு. ஓகே, பேசலாமா. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ மேடம், நீர் கட்டிச்சுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. ஏற்கனவே எனக்கு ப்ளீடிங் ஓவரா இருந்தது, ஒரு 2011 7 வருஷமா இருந்தது. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிட்டு கரெக்டா வந்தது. சரிங்கப்பா. திருப்பி போய் பார்த்தா சின்ன சின்ன பபுள்ஸ் நீர் கட்டிருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அது 1 இயர் ஆயிட்டு உடம்பு மட்டும் குறைச்சிட்டுவாங்க. 88 கிலோ இருந்தேன். சரிங்கம்மா. இப்போ 78 கிலோ இருக்கேன். சரிங்கம்மா. இப்போ பீரியட்ஸ் வருது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஆனா எப்பவுமே எனக்கு இந்த மாசம் ஃபுல்லா வெள்ளையோட ரத்தம் கலந்த மாதிரி வருது, வெள்ளப்படுற மாதிரியே வருது. சரி, ஓகேம்மா. உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குங்களா? ஆமாமா, ரொம்ப ஹீட்டா இருக்கு, பாத்ரூம் போற இடம் எரிச்சலா இருக்கு. சரி, ஓகேமா. இப்போ அடி வயிற்றுல கொஞ்சம் லைட்டா பெயினா இருக்கு. பெயினும் இருக்கு. சரிங்கப்பா. இப்போ வெள்ளைப்படுதல் வந்து நார்மலா வந்து நமக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. நார்மலாவே நமக்கு எல்லா நாட்கள்லையுமே வந்து வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு கர்ப்பப்பையில் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கணும். வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பாதாம் பிசின் அப்படின்னு வந்து கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு மோரில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த பாதாம் பிசின் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் மட்டும் வந்து மோர், ஒரு டம்ளர் மோரில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு காலையில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வரலாம். அதுக்கடுத்து லேட் நைட் வந்து தூங்குறது, அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த யூரின் போகிற இடங்களில் நமக்கு வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுதும், வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாகும் போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு விதமான எரிச்சல் வந்து ஏற்படுது அப்படின்னா திரிபலாச்சூரணம் அப்படின்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன், அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும், வெள்ளைப்படுதலும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளுக்கு வந்து நம்ம முறையாக வந்து ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நம்ம பீரியட்ஸ் வழியாகவே அந்த கட்டிகளை வந்து கரைச்சி கொண்டு வந்துக்கலாம், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு முறை வந்து நம்ம அப்டமன் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி அந்த கட்டிகளை வந்து கரைச்சி நம்ம வெளியேற்றிக்கலாமா, நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்தான் கிட்டிக்காட்டலிங் பேஃபமி வால்.